வணக்கம் பண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது உங்களோட பீஸ்டன்கானர் ப்ராக்லெஸ்னர்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிராக்லஸ்னர் டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிராக்லஸ்னர் வருவாரா வரமாட்டாரா ஏன்னா பிராக்லஸ்னர் வந்து டபுள் டபிள்யூக்கு ரிட்டன் வர்றதில் ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக இருக்குது அதாவது டபுள் டபிள்யூவோட முன்னாள் எக்ஸிகூட்டிவான எரிக் விஷப் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அதாவது ப்ராக்லஸ்னு வந்து டபுள் டபுள்யூக்கு ரிட்டன் வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி தான் ஏன்னா அவர் வந்து டபுள் டபுள்யூவில் சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக சாதித்து முடிச்சுட்டாரு ஏன்னா இதுக்கப்புறம் டபுள் டபுள்யூக்கு வந்து சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை அதே மாதிரி யூஎப்ஸ்லேயும் அவர் சாதிக்க வேண்டிய எல்லாத்தையுமே சாதிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கான பேர் புகழ் எல்லாமே சம்பாதிச்சிட்டாரு அது இல்லாமல் பணம் அது இல்லாமல் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பிராக்லஸை சம்பாரிச்சுட்டார் இப்போ வந்து பிராக்லஸுன்னு வந்து அவரோட டே அவர் அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறாரு பிராக்லஸனை வந்து உங்களுக்கு ஒரு ரெஸ்லராக தான் தெரியுமே தவிர பிராக்லஸுன்னு வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு விவசாயி அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு ஏன்னா இப்போ வந்து அவரோட ரெஸ்லிங் அப்படிங்கிறத வந்து ப்ராக்லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு பார்ட் டைமாக தான் வச்சிருக்காரன் அதாவது அவருக்கு முழுக்க முழுக்க அவருக்கு பிடிச்ச தொழில் என்ன அப்படின் கேட்டால் விவசாயம் அதுதான் அவர் வந்து இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரான் அதனால டபுள் டபுள்யூக்கு வந்து திரும்பி வந்து பிராக்லஸ்னர் ரிட்டன் வருவாரா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா இதுக்கப்புறம் பிராக்லஸ்னர் வந்து டபுள் டபிள்யூவில் சாதிக்க வேண்டியது அப்படிங்கிறது எதுவும் இல்லை அப்படி வந்தாலும் அவர் அங்கே சாதிக்க போகிறது கிடையாது ஏன்னா வளர்ந்து வர ரெஸ்லர்ஸுக்கு வழிவிட்டு தான் அவருக்கு நல்லது அதனால பிராக்லஸன் வந்து அவரோட ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு அது இல்லாம பிராக்லஸன் வந்து அவரோட சொந்த பண்ணையில அதாவது சொந்தமாக ஒரு ஃபார்ம் வச்சுருக்காரு விவசாயம் விவசாயம் பண்ணுறாரு அதை பார்த்துக்கிட்டு பிராக்லஸ்னர் அவரோட டைமை அவரோட நாட்களை வந்து அதில் கழிக்காரு கழிக்க போகிறாரு அதனால் ப்ராக்லஸினை வந்து டபுள் டபிள்யூக்கு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் ரொம்ப கம்மியானது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதனால் டபுள் டபிள்யூவோட முன்னாள் எக்ஸிக்யூட்டிவான எருக்கி விஷயம் போய் சொல்லியிருக்காரு அதனால் பிராக்லஸ்ன வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு தெரியல ஏன்னா ப்ராக்லஸ்ன்னு வரவே மாட்டார் அப்படின்னு நான் சொல்லலை வந்தால் பார்க்கலாம் மராட்டியும் பார்க்கலாம் அதாவது பிராக்லச வர்றதுலில் வந்து கொஞ்சம் தாமதம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அப்போ ஒட்டு மொத்தமாக அவர் வர மாட்டானு சொல்ல ம வர்றாரா வரலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணிணா பார்க்கலாம் நண்பா நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு விஷயந்தான் அதாவது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த ஃபோட்டோவில் நம்மளுடைய கோடி வந்து சாம்பியனாக இருக்கார் சாம்பியனாக நம்மளுடைய ரசல் ஆஃப் ஃபார்ட்டி ஒன்ல வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு அதாவது கோடி வந்து அவரோட சாம்பியனை வந்து டென்ஸ் கூட ரசல் மணியை ஃபாட்டியில் டிஃபெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை ராக்கு கூட டிஃபெண்ட் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை ராக் ரோமன் கோடிக்கான ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தால் இருக்குமா இல்லை அதுக்கப்புறம் ரேண்டி ஓட்டணுக்கும் நம்மளுடைய கோடிக்குமான அந்த ஒரு அண்டி சுடி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் ரசல் மணியை ஃபாட்டி ஒன்று நடந்தால் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இப்போ இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ரோமன்டென்ஸ் சிஸஸ் ராக் அது ரோமன்டென்ஸ் விசஸ் கோடி மேட்ச் வந்து ரசல்மணிய மணியை ஃபார்ட்டி ஒனில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புடின்னு சொல்லவும் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது அப்புடின்னு சத்தியமாக சொல்லலாம் ஏன்னா ரோமன் டைன்ஸ் வந்து அவரோட டைட்டில் வந்து ரெசல்மேஷன் ஃபார்ட்டியில் கோடி ரோட்ஸ் கூட தோற்றுட்டு போனாரு அதுக்கப்புறம் நம்முடைய கிட்ட வந்து நம்மளுடைய ரோமன் டைன்ஸை ரீமேட்சே கேட்கல அது இல்லாமல் டபுள் டபுளும் ரீமேட்ச் கொடுக்கல அதனால நம்மளுடைய ரோமன் டைன்ஸுக்கும் நம்முடைய ராக்குக்கும் அதுவும் ரோமன் டைன்ஸுக்கும் கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடுக்கான ரீமேட்ச் வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கிடைக்கும் அனையமாம் ரசர்மனியா ஃபார்ட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா ரெசர்மனியா ஃபார்ட்டி ஒனில் வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மேட்ச் என்ன அப்படின்னு கேட்டால் ரோமனுக்கும் சோலோவுக்குமான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ரெசமினியா ஃபார்ட்டி ஒனில் மினிமெண்ட்டாக லாக் பண்ணி வச்சிருக்காங்க அதனால நம்மளுடைய ரோமனுக்கும் கோடிக்கும் ரெசர்மனியா ஃபார்ட்டி ஒனில் மேட்ச் நடக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது மேபி அது நடக்குதா நடக்காம நடக்காமல் போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் ராக்குக்கும் கோடிக்கும் ரசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது ஏன்னா டபுள் டபுள்யூ ரசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மேட்ச் எது அப்படின்னா ராக் விசிஸ் கோடியோட மேட்சை தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அது இல்லாமல் நம்மளுடைய ராக்கே சொல்லிட்டு தான் போனார் கோடி கோடி நீ சாம்பியனை வச்சுக்கோ நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் திரும்பி நான் டபுள் டபுள்யூக்கே நான் ரிட்டர்ன் வர்றப்போ ஓங்கிட்டே இருக்க அந்த சாம்பியனுக்காக கண்டிப்பாக நான் மோதுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ராக்குக்கும் ரொம்ப அதாவது ராக்குக்கும் கோடிக்கும் எஸ்எம்எஃபார்ட்டி ஒனில் நான் மேட்சஸ் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேபி இந்த மேட்சை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலாம் ஏன்னா டபுள் டபுள்யூ லாக் பண்ணிவிட்டாங்க இந்த மேட்சை அதனால் நம்மளுடைய சர்வை சீரிஸில் இருந்தே நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ராக்குக்கும் கோடிக்குமான அந்த ஒரு ஃபியூடை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க பண்ணுங்கள் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ரெசல் மணி ஃபார்ட்டி ஒனில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ராக் ஃபிசிஸ் கோடிக்கான அன்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்கும் இது வந்து சாம்பியன் ஃபிசிஸ் சாம்பியனாக சாம்பியன் அதாவது சாம்பியன் ஃபிசிஸ் சாம்பியனாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய ராக் கிட்ட வந்து பீப்புள் சாம் அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியனும் இருக்குது அது இல்லாமல் நம்மளோட கோடிக்கிட்ட வந்து அன்டிஸ்பிடி டபுள் டபுள்யூ சாம்பியன் இருக்குது அதனால் இது வந்து சாம்பியன்ஸ் சாம்பியனாக நடக்கும் ஒருவேளை நம்மளுடைய ராக்கை வந்து சாம்பியனை வின் பண்ணிட்டார் அப்படின்னா கோடிக்கிட்டே இருக்க அந்த சாம்பியனையும் நம்மளுடைய ராக்கை எடுத்துகிட்டு போயிடுவார் ஒருவேளை ராக் ராக்கை தோத்துட்டார் அப்படின்னு கேட்டால் பீப்புள் சான் அப்படிங்கிற வச்சிருக்காருல நம்மளுடைய ராக்கு அந்த சாம்பியனையும் நம்மளுடைய கோடி ரொட்டியே கொடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிப்புலேஷனில் தான் இந்த மேட்ச் நடக்கும் அப்புடின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு ரூமராக தான் போயிட்டுருக்கு வந்து அஃபிஷியல் நியூஸுக்கு கிடையாது ஆனால் ரசல் மணியை ஃபார்ட்டி ஒனில் வந்து ராகுக்கும் ரொம்ப ஆனால் டபுள் டபுள்யூ அண்டி ஸ்பூர்ட்டி டபுள் டபுள்யூ சாம்பியனுக்கான ஒரு மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் இது நடக்கதா நடக்கல அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி என்ன பார்க்கலாம் அடுத்ததாக ரோமன் கோடி ராக் இவங்க மூணு பேர்த்துக்கும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் ரசன்மணியை ஃபார்ட்டி ஒனில் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது ஏன்னா ராக்குக்கும் சரி ரோமனுக்கும் சரி கோடிக்கும் சரி இவங்க மூணு பேர்த்துக்குமே ஒருத்தரை ஒருத்தரை பிடிச்சிக்காது ஏன்னா நம்முடைய ராக்குக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஒரு ஃபியூட் அப்படிங்கிறது இன்னமும் டெவலப் ஆகி போய்கிட்டு தான் இருக்குது அது இல்லாமல் இப்போ ராக்கு திரும்பி ரிட்டன் வந்தாலும் ராக்கு வந்து பிரிட்டனில் இருக்க அந்த நியூ லைன் அண்ணிப்பாரா இல்லை ஓஜி ப்ரில் அண்ணிப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு குறி தான் ஏன்னா நம்மளுடைய நம்முடைய ரோமன்டைன்ஸ் வந்து சாம்பியன் தோற்றுறக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய ராக்கு வந்தார் ஆனால் இப்போ நம்மளுடைய ரோமன்டென்ஸு நம்மளுடைய கோடி பக்கம் நிற்கிறாரு அதனால் நம்மளுடைய திரும்பி நம்மளுடைய டபுள் டபுள்க்கு ரிட்டன் வந்தாலும் நம்மளுடைய ராக்கு வந்து அந்த பிளட் லைனில் இருக்க நம்மளுடைய லைன் இருக்குல்ல அதில் தான் நம்முடைய ராக்கு நிற்பார் அதாவது ரோமண்டன்ஸுக்கு அகேன்ஸ்டாக கூட நிற்பார் அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய ராக்காக இருக்கட்டும் நம்மளுடைய ரோமனாக இருக்கட்டும் இல்லை கோடியாக இருக்கட்டும் இவங்க மூணு பேத்துக்குமே மூணு பேர்த்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாகவே குடிக்காது அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கான மேட்ச் வந்து ஃபார்ட்டி ஃபாட்டி நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கான ஒரு ஃபியூடு அதுக்கான ஒரு ஹிண்ட்டு டபுள் டபுள்யூ கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுதான் சர்வே சீரீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஒருவேளை நம்மளுடைய அஞ்சாவது மெம்பராக ஓஜி பிளட் லைனில் நம்மளுடைய கோடி இருந்தார் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரேக்கு வந்து அந்த நியூ பிளட் லைனில் அஞ்சாவது மெம்பராக இருப்பார் ஏன்டா நான் வந்து உன்னை வந்து சாம்பியனை துவக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக என்னோடய பவரை யூஸ் பண்ணி நான் வந்து உனக்கு அந்த ஒரு லைன் ரூல்ஸ் மேட்ச்சாக மாற்றி உனக்கு வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உன வின் பண்ண வைக்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் உன்னோட டைட்டிலை வந்து பறித்தது யான்னு கேட்டால் முழுக்க முழுக்க கோடி தான் ஆனால் அவங்க கூட இன்றைக்கி ஒத்து நிற்கிற அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கு வந்து கண்டிப்பாக ரோமன் டைன்ஸ் மேலே கோவப்படுவார் அதே மாதிரி நம்மளுடைய கோடி வந்து கோடி என்ன சொல்லினார் கோடியும் ரோமனும் அதாவது கோடி வந்து ராக்கே கிட்ட ஒரு செக்மெண்ட் போச்சு இல்லை அப்போ வந்து நம்மளுடைய ராக்கே என்ன சொன்னாருன்னா திருப்பி நீ டபுள் டபுள்யூக்கு வரும்போது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் சாம்பியன் வச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட வந்து நான் மோதுவேன் உன்னோட டைட்டில் வந்து நான் பறிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ராக்கே சொல்லியிருக்காரு எயிட்டி ஒனில் வந்து இவங்க மூணு பேத்துக்கும் ஒரு த்ரிபிள் திரட்டு மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் மேபி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இவங்க மூணு பேத்துக்கும் ஒரு திருபிள் திரட்டு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத மேபி நம்ம வெயிட் பார்க்கலாம் நண்பா ஆனால் சுத்தமாக இது நடக்காதுன்னு சொல்ல இது நடக்கும் அப்படின்னு சொல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம அதுக்கப்புறம் உங்களோட கோடிக்கும் ரேண்டி ஓட்டனுக்கு ஃபார்ட்டி ஒன்ல அண்டிஸ்புடி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஸ் மேட்ச் நடக்குமா கண்டிப்பாக நடக்கும் தம்பி கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய கோடியோ வச்சிருக்க அந்த ஒரு டைட்டிலுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிணந்தண்ணி கழகங்கள் சுத்திக்கிட்டு இருக்குது நம்முடைய ரேண்டியாக இருக்கட்டும் நம்மளுடைய கெவினவன்ஸா இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய சோலோவா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து அவரோட டைட்டில் பின்னாடி சுற்றிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய கோடிக்கு வந்து ஆப் வைக்க போகிறது கெவினோன்ஸாக ரேண்டி ஓட்டனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியூட் போய்கிட்டு இருக்குது அதில் வந்து அநேகமாக நம்மளுடைய ரேண்டி ஓட்டனே சீக்கிரம் வந்து நம்மளுடைய கெவினவன்ஸுக்கு முன்னாடி நம்மளுடைய ரேண்டி ஓட்டனே நம்மளுடைய கோடிக்கு ஆப்பு வச்சுருவாருன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு வேளை வச்சாருன்னா சுத்தமாக சொல்கிறேன் அதைச்சு சூப்பராக இருக்கும் சத்தியமாக சொல்கிறேன் மேட்ச் மேட்ச் வயிஸுனாலும் சரி ஒரு மைக் ஸ்கில்லாக இருக்கட்டும் ரெண்டு பேத்துமே தரமாக இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்முடைய கோழியிற்கும் நம்மளுடைய ரேண்டி ஓட்டன் சரியா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டீமாகலேருந்துருக்காங்க அதாவது லெகசி அந்த ஒரு டீமை வந்து நம்மளுடைய கோடியும் சரி நம்முடைய ராண்டி ஓட்டன் சரி எப்படி அந்த ஒரு லெகசி அந்த டீமை கொண்டுட்டு போனாங்க அப்புடின்னு தெரியும் அது இல்லாமல் நம்முடைய ராண்டி ஓட்டன் சாம்பியனாக இருக்கப்போ நம்முடைய கோடியை அது போகிறாது இருக்க சாம்பியனுக்கு நான் மோதணும் அப்படிங்கிறப்ப நீ வந்து மோதுற காலம் தகுதியெல்லாம் அவன்கிட்ட கிடையாது ஒருவேளை நீ வந்து இந்த சாம்பியனை வந்து நீ தோத்து அந்த சாம்பியனை வந்து நீ வின் பண்ணிவிட்டு அப்புடின்னா நீ என்ன சொல்கிறேன் நான் கேட்குறேன் அதே ஒருவேளை நீ வின் பண்ணிடலாம் அப்படின்னா நீ டபுள் டபுள்யூ விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி பல விதமானதெல்லாம் சொல்லியிருப்பார் அது பழைய கதை நம்ம தட்டி விடுவோம் ஆனால் இப்போ கண்டிப்பாக வந்து நம்முடைய ராக்குக்கும் ச நம்மளுடைய கோடிக்கும் நம்மளுடைய ராண்டி ஓட்டருக்கும் மேட்ச் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஏன்னா இன்னொரு விஷயத்தில் ரூமராக போகிறது என்னென்னா ரெசல் ஃபார்ட்டி ஒன்றில் வந்து நம்மளுடைய ராண்டிக்கும் நம்மளுடைய கோடிக்கும் தான் மேட்ச் இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு தான் மேட்ச் இருக்கும் ஏன்னால் இப்போ வந்து கோடியோட சாம்பியன் வந்து ரொம்ப போரிங்காக போகுது இவரோட ஒரு ஸ்டோரியில் ஏன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய ரேண்டியால் மட்டும்தான் முடியும் அதனால் ரேண்டிக்கும் நம்முடைய கோடிக்குமான ஒரு ஃப்யூடாக கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக ரசல்மணி ஃபார்ட்டி ஒனில் இவங்களுக்கான ஒரு மேட்ச்சு வைக்கிறது கூட அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரேண்டிக்கும் நம்மளுடைய கோடிக்கும் ஒரு ஃபியூடு க்ரியேட் பண்ணாலும் அது வந்து ரிசல் ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் போகுமா அப்படிங்கிறது ஒரு தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் அது நடக்குதா அப்படிங்கிறது நம்ம சுத்தமாக எனக்கு தெரியாது வேணால் வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் ஏன்னா ரசர்மனிய ஃபார்ட்டி ஒனில் வந்து இவங்க நாலு பேர்த்த வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுடே போகுது அதாவது ரசம்மனிய ஃபார்ட்டி ஒனில் வந்து ரோமனுக்கும் நம்மளுடைய கோடிக்குமான அந்த ஒரு மேட்ச் நடக்குமா இல்லை ராக்குக்கும் கோடிக்குமான ஒரு மேட்ச் நடக்குமா இல்லை ராக் ரோமன் கோடி இவங்களுக்கான ஒரு த்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குமா இல்லை நம்முடைய ஓட்டனுக்கும் நம்மளுடைய கோடிக்குமான ஒரு மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி பலவிதமான ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போகுது ஃபேன்ஸை மத்தியில் இந்த மேட்ச் நடக்குமா இந்த மேட்ச் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அது எது நடந்தாலும் சரி அதை நம்ம வெயிட் பண்ணி பண்ணியெல்லாம் பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னல இந்த நாலு மேட்ச் ரசமனியா ஃபார்ட்டி ஒனில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னல்ல இதில் வந்து உங்களுக்கு பர்சனலாக எந்த மேட்ச்சு நடந்தால் நல்லா இருக்கும் அதாவது ரெசமனியா ஃபார்ட்டி ஒன் ரோமன் டைன்ஸ் விசஸ் கோடிக்கான அண்டிஸ் படி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் ரசமனியா ஃபார்ட்டி ஒனில் நடந்தால் இருக்குமா இல்லை ராக் விசஸ் கோடிக்கான அண்டிஸ் படி டபுள் டபுள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தால் நல்லா இருக்குமா இல்ல ராக் ரோமன் கோடிக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா இல்ல ரேண்டி ஓட்டன் வெர்சஸ் கோடிக்கான ஒரு அண்டிஸ்படி டபுள் டபுள்யூ சாம்பியன் மேட்ச் நடந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க நண்பா ஏன்னா எந்த மேட்சை வந்து ரசமணியை பார்ட்டி ஒன்ல பாக்குறதுக்கு ஆவலா இருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா